சப்பாத்தி பழம் எப்படி இருக்குது? சப்பாத்தி பழம் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். நிறைய பேர் சப்பாத்தி பழம்னா தெரியாது. இதுதான் சப்பாத்தி பழம். சப்பாத்தி பழம் அறுத்தணுன்ட்டுக்கிறோம். இதை எப்படி சாப்பிடுவோம்ட்டு இப்போ லட்டு காட்டுவார். இதுதான் சப்பாத்தி பழம். இதுதான் சப்பாத்தி பழம். லட்டு சாப்பிட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, சப்பாத்தி எப்படி இருக்குது அப்படின்னு லட்டு காட்டுவார். சப்பாத்தி பழம் உலக தமிழர்களுக்கு தங்க வாயில் வணக்கம். சப்பாத்தி கள்ளி அப்படின்னு அவங்க தமிழில் கோலார் தங்க வாயிலில் சப்பாத்தி விட்டுருக்குது. இந்த சப்பாத்தி நான் வாங்கின்னு வருது. அமெரிக்காவில் வேறு இடத்துலலாம் வந்து இதை ஃபார்ம் இட்டு பயிரிட்டு வளர்க்குறாங்க. ஆனால் இந்த நம்ம இடத்துல இது இயற்கையாக வந்துருந்துச்சு. இப்போ இதெல்லாம் அழிஞ்சிச்சு, அழிஞ்சிற நிலைமையில் ஆகிட்டுக்குது. கோலார் தங்கவாயில் பாலகாட் லைன் பின்புறம் சப்பாத்தி. இது இயற்கையாக ரொம்ப நல்லது, சில்லுனுக்கும் உடம்பு குளிர்ச்சி. இப்போ இது பெங்களூர்லலாம் வந்து இங்கே கிடைக்காததுனால பாக்ஸில் இந்த முள்ளெல்லாம் அகட்டிட்டு பாக்ஸில் போட்ட ஒரு பாக்ஸ் வந்து 50 ரூபான்ட்டு ஸ்ட்ராபெரி மாதிரி கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு இது பேரும் தெரியாது, பழம் பார்த்ததில்ல. சரி, பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பழைய நினைவுகள், 80s 90s சாப்பிட்டு இருக்கவங்க. இந்த செடி ஃபுல்லாக விட்டு இருக்குது. ஒரு வாரம் பெஞ்ச மழையில் நிறைய பதறாயிட்டு நிவாரணம் புரியலோ. ஏன்னா புயல், 2 புயல் வந்துச்சு அடுத்தடுத்து. அதனால் இந்த இடம்லாம் ரொம்ப பதறாயிட்டு. சப்பாத்தி கள்ளி, சப்பாத்தி பழம் நம்ம தமிழில் சொல்லுவோம். கேட்கல பாருங்க, சப்பாத்தி பழம். இந்த முள்ளாட்டில் வந்து குழந்தைலாம் பார்த்துட்டுனா டிஸ்டி ஆகிடுச்சு, சுற்றுவாங்க நம்ம பாட்டிங்க, பையன் வயசானவங்க பெரியவங்க. ஃபுல்லாக தான் இருக்குது. சப்பாத்தி பூ சப்பாத்தி பூ இதுதான். சப்பாத்தி பூ இப்படி வந்துட்டு அம்மா காய் இப்படி வரும். காய் வந்த போது சப்பாத்தி பழம் இப்படி வரும். சப்பாத்தி பூ இப்படி விடும். பூ விட்ட பேர் காய், அப்புறமா பழம் அப்படி வரும். சப்பாத்தி பழம் இதுதான் இருக்கா? சப்பாத்தி பழம் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். பூ இப்படி வரும். பூ எல்லோ கலரில் இப்படி வந்துட்டு அப்புறம் காய் இப்படி வரும். அப்புறமா இப்படி வரும் சப்பாத்தி. சப்பாத்தி பழம் அறுத்து ஜூஸ் மாதிரி போட்டு பாட்டிலாக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உடம்பு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இதில் முள் இருக்கும், தொண்டை முள். அறுத்து சாப்பிட்ற புசாராக இருக்கணும். பாருங்கள் பிசுக்குது.
இயற்கை முதல்ல சப்பாத்தி, இது உடம்புக்கு நல்லது. ரொம்ப பிபி சுகர்லாம் இப்போ நிறைய பேர் ஜாஸ்தி இருக்குது, அட்லீஸ்ட் சாப்பிட்டு கம்மி பண்ணிக்கலாம். கொலார்த்தங்கோயில் வலகாட்டில் என் பின்புறம் சப்பாத்தி பழம், நிறைய பேர் தெரியாத பேர் ஆஞ்சின்னு வருது, அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்துனுக்குறேன். இது கண்டினியூவாக ரெண்டு வாரம் பெஞ்ச மழையில் கோலாறு தாங்க சொர்க்க பூமி எப்படி ஆகிட்டுக்குது பாருங்க. சூரியன் மறைந்த நேரம் சின்ன வயசில் சப்பாத்தி வந்து சின்ன வயசில் சப்பாத்தி வந்து எப்படி கட் பண்ணி சாப்பிடுவோன்னா, கோன் ஐஸ்னு எங்கள் பெரியவங்க அண்ணங்க கொடுப்பாங்க அடுத்து, இந்த முள் இப்படி எடுத்துக்கணும். ஐஸ் மாதிரி ரெடி. மேலேருந்து இப்படி கோன் ஐஸ் மாதிரி எடுத்தால் ரெண்டு பீஸாக வந்துடும். இது கோன் ஐஸ் மாதிரி ரெட்டாக சாப்பிட்றதுக்கு போட்டு நம்ம ஃப்ரெண்டு நவீன் சென்னையில் வந்துக்கிறேன். சப்பாத்தி பழம் அடுத்து எப்படி கோன் ஐஸ் செய்வது பாருங்கள். சப்பாத்தி பழம் கோன் ஐஸ் தான் நடு. சப்பாத்தி பழம் கோன் ஐஸ் எப்படி செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முள் எடுத்துக்கணும். ரவுண்டாக ரவுண்டாக அப்படி கட் பண்ணும். ரவுண்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிட்டு இது வச்சு மேலே வந்து கீழே வந்து இது பண்ணிட்டு இதை வந்து அழகாக இது எடுத்தால் சப்பாத்தி பழம் கோன் ஐஸ் ரெடி. சப்பாத்தி பழம் இப்படி இருக்கும், வாயில் சில பேர் கச்சி எடுப்பாங்க, கட் பண்ணி எடுத்துட்டால் சப்பாத்தி பழம் கோன் ஐஸ் ரெடி. கோலார் தங்கவயல் பகுதி பார்க்குறதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இது. மழை பெஞ்சு கோலார்த்தங்கோயில் பகுதியில் பச்சை பசைன்னு இருக்குது, மழை பெய்யினால. இது ஒரு மினி ஊட்டின்னு வாங்கோ. தங்கவயல் பகுதியில் கண்டினியூவாக ரெண்டு வாரம் பெஞ்ச மழைக்கு எப்படி இயற்கையாக வந்திருக்குது பாருங்கள். பகுதியில் மான் கூட இருக்குது, இப்போது நாங்கள் வந்த நேரத்தில் மான் எதுவும் இல்லை, போயிட்டு இருக்குது.